தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். பெரும்பாலான தாவர வகைகளில் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை போக்கும் மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்கின்றன. தாவரங்களின் வேர், இலை, மரப்பட்டை, காய், கனி என அனைத்துமே மருத்துவத்திற்காக பயன்படுகின்றன. சில தாவரங்களின் பூக்களானது மிகுந்த மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருக்கின்றன. ஆவாரம் பூவானது அப்படிப்பட்ட மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பூ வகையாகும். இனி இந்த ஆவாரம் பூ பற்றிய சில பயன்பாடுகளை பற்றி இங்கு தெரிந்து கொள்வோம். அவற்றில் முதலாவதாக நாம் காண இருப்பது முக அழகிற்கு இந்த ஆவாரம் பூவானது எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்குமே முகம் அழகாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையானது இருக்கத்தான் செய்யும். அதிலும் பெண்களுக்கு இந்த எண்ணம் எப்போதும் மேலங்கியே இருக்கும். முகம் பொலிவு பெற இரசாயனங்கள் கொண்ட பசைகள் போன்றவற்றை முகத்திற்கு பூசுவதை விட காய்ந்த ஆவாரம் பூக்களை சிறிதளவு எடுத்து பசுந்தயிரில் போட்டு அரைத்து முகத்திற்கு பூசி சிறிது நேரம் கழித்து முகம் கழுவி வந்தால் முகத்தில் இருக்கும் வடுக்கள் மற்றும் எண்ணெய் தன்மை போன்றவை நீங்கி முகம் அழகு பெறும். அடுத்ததாக உடல் துர்நாற்றத்திற்கு இந்த ஆவாரம் பூ எந்த வகையில் உதவும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிகம் உண்பவர்களுக்கு உடல் துர்நாற்றம் அதிகமாகவே இருக்கும். எனவே ஆவாரம் பூக்களை சிறிதளவு எடுத்து அதை நன்கு அரைத்து உடல் முழுவதும் பூசி காய்ந்த பின் குளித்து வந்தால் உடலில் துர்நாற்றம் நீங்கும். அதோடு சொறி அரிப்பு போன்றவையும் நீங்கும். அடுத்ததாக பெரும்பாலான காய்ச்சல் வகைகளானது ஏதாவது ஒரு வகை நுண்ணுயிரி தொற்றுக்கள் மூலமே ஏற்படுகிறது. எனவே எப்படிப்பட்ட காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆவாரம் பூக்களை போட்டு வேக வைத்த தண்ணீரை காய்ச்சல் ஏற்பட்ட காலங்களில் அவ்வப்போது பருகி வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரித்து காய்ச்சல் வெகு விரைவிலேயே நீங்கும். மேலும் பாதுகாப்பற்ற உடலுறவு மற்றும் அந்தரங்க உறுப்புகளின் சுகாதாரமின்மை போன்ற காரணங்களால் சிறுநீரக தொற்று நோய் ஏற்படுகிறது. இந்த பாதிப்புகளானது உடலில் இருந்து அவ்வளவு சுலபத்தில் நீங்காது. எனவே இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவாரம் பூவிலிருந்து செய்யப்படக்கூடிய ஆவாரம் பூ ஜூஸை அருந்தி வந்தால் சிறுநீரக தொற்று நோய்கள் விரைவில் நீங்கும். அடுத்ததாக ஆவாரம் பூவானது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதில் சிறந்த பணியாற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆவாரம் பூக்களை பறித்து காய வைத்த பிறகு சிறிது சுத்தமான நீரை அடுப்பில் வைத்து அதில் நிழலில் உலர்த்தப்பட்ட ஆவாரம் பூக்களை போட்டு நன்கு கொதிக்க வைத்து அந்த நீரை வடிகட்டி பனங்கற்கண்டை சிறிதளவு சேர்த்தால் ஆவாரம் பூ தேநீர் தயாராகிவிடும். இந்த தேநீரை தினமும் நீரிழிவு நோயாளிகள் பருகி வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். மேலும் உடலுக்கும் பலத்தை கொடுக்கும். பனங்கற்கண்டு மற்றும் வேறு எந்த இனிப்புகளும் சேர்க்காமலும் இத்தேநீரை பருகலாம். அடுத்ததாக வெப்பம் அதிகம் உள்ள காலங்கள் மற்றும் உடலுக்கு சில வகை நோய் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலங்களில் உடலில் நீர் சத்து வறண்டு நீர் வறட்சி ஏற்படும். இது போன்ற காலங்களில் ஆவாரம் பூ ஊற வைக்கப்பட்ட நீர் அல்லது ஆவாரம் பூ போட்டு காய்ச்சி அதன் பிறகு வடிகட்டி ஆறிய நீரை பருகியும் வரலாம். இது போன்று தொடர்ந்து அருந்தி வந்தால் நீர் வறட்சியை போக்கலாம். மேலும் ஆவாரம் பூக்களை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் வயிறு மற்றும் குடல்களில் நிறைந்திருக்கக்கூடிய நச்சுக்கள் முழுவதும் வெளியேறும். அதோடு வயிறு சம்பந்தமான நோய்களும் குணமாகும். அது மட்டுமல்லாமல் ஆவாரம் பூ தேநீர் பருகுவதால் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களும் நீங்கி கல்லீரல் பலப்படும். மேலும் மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் எதிர்காலத்தில் ஏற்படாமலும் இவை காக்கும். அடுத்ததாக ஆவாரம் பூக்களை அரைத்து அவ்வப்போது உடலில் ஆறி வரக்கூடிய புண்கள் மீதும் அல்லது காயங்கள் மீதும் தடவி வந்தால் அவை வெகு சீக்கிரத்திலேயே ஆறிவிடும். அது மட்டுமல்லாமல் ஆவாரம் பூ இயற்கையிலேயே கிருமி நாசினி தன்மை அதிகம் கொண்டது. இப்பூக்களை அவ்வப்போது பக்குவப்படுத்தி சாப்பிட்டு வருவதால் உடலில் தொற்று கிருமிகளால் பாதிப்புகள் ஏற்படாமல் காக்கும். மேலும் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படும் பாதிப்புகளை குணப்படுத்த இந்த ஆவாரம் பூ சிறந்த இயற்கை மருந்தாகவும் இருக்கின்றது. சில பெண்களுக்கு மாதவிடை காலத்தில் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு அடிவயிற்றில் வலி மிகுந்து அவதிப்படும் நிலை ஏற்படும். இச்சமயங்களில் ஆவாரம் பூக்களை கூட்டு போல் செய்து சாப்பிட்டு வந்தால் மாதவிடை காலத்தில் அதிக இரத்தப்போக்கு ஏற்படுவது நிற்கும். மேலும் அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய வலிகளும் குறையும். அது மட்டுமல்லாமல் கருப்பையில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் இது போக்கும். அடுத்ததாக மழைக்காலங்களில் சிலருக்கு மெட்ராஸ் ஐ எனப்படக்கூடிய கண் சம்பந்தமான வியாதி ஏற்படும். இது போன்ற பாதிப்பு ஏற்பட்ட காலங்களில் ஆவாரம் பூக்களை நன்கு அரைத்து அதன் சாற்றின் சில துளிகளை அவ்வப்போது கண்களில் விட்டு வந்தால் கண்ணில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிந்து கண்கள் மீண்டும் பழைய நிலையை அடையும். இதுவரை ஆவாரம் பூவினுடைய மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.